Dear students, in this class we are going to see the IUPAC name of ethers. The IUPAC name porak nadi ether abdina enna nu paathiralam. Or oxygen atom irukku. Indha oxygen atom oda rendu alkyl group sendirundha alladhu aryl group sendirundha adha enna solna ether abdin solluvom. Mudhal alkyl group paathiralam. Aryl group na enna abdingiradha adutha next paakalam. அல்கைல் குரூப் அப்படிங்கிற என்னது, ஒரு அல்கைனில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா அதை தான் நான் சொல்லணும்னா அல்கைல். மீத்தேன் அல்லது ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா மெத்தில். ஈத்தேன் அல்லது ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா எத்தில். இப்போ ஒரு ஆக்சிஜன் ஆட்டமானது ரெண்டு அல்கைல் தொகுதிகளோட இணைந்திருந்தால் இணைந்திருந்தால் அது என்ன சொல்லலாம், ஈத்தர்னு சொல்லுவோம். ஒரு ஆக்சிஜன் அணுவானது இரண்டு அல்கைல் தொகுதிகளோட இணைக்கப்பட்டிருப்பின் அது ஈதர்கள் எனப்படும். இஃப் அன் ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் அட்டாச்சு வித் டூ அல்கைல் குரூப்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஈத்தர். இந்த ஈத்தரை வந்து நம்ம ரெண்டையாக பிரிச்சுக்கலாம். சிம்பிள் ஈதர், மிக்ஸ்டு ஈதர்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எளிய ஈதர், கலப்பின ஈதர்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த சிம்பிள் ஈதர், எளிய ஈதர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஆக்சிஜனோட சேர்ந்துருக்கூடிய ரெண்டு குரூப் எப்படி இருக்குது, சேமாக இருந்தால் அது வந்து சிம்பிள் சிம்பிள் ஈதர், எளிய ஈதர். ரெண்டு வேறு வேறையாக இருந்ததுன்னா மிக்சடு ஈதர், தமிழில் வந்து கலப்பின ஈதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள் ஈதர், மிக்சடு ஈதர், இது ஒன்று. இது வந்து அலிஃபேட்டிக் ஈதர். இது ரெண்டுமே என்ன சொல்லணும், அலிஃபேட்டிக் ஈதர்னு சொல்கிறோம். ஆர் ரெண்டும் அல்கைல் குரூப்பாக இருந்தால், சப்போஸ் இந்த ஆர் வந்து அரைல் குரூப்பாக இருந்தால் அது என்ன சொல்லணும், அரோமேட்டிக் ஈதர்னு சொல்லுவோம். அரைல் குரூப் அப்படிங்கிறது என்னது, சி சிக்ஸ் ஹச் சிக்ஸ் அப்படின்னு என்னது, பென்சின். இந்த பென்சினில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா சி சிக்ஸ் ஹச் ஃபைவ். இந்த குரூப் வந்து ஃபினைல் குரூப். இதை ஜென்ரலாக வந்து இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு என்ன சொல்லணும், அதை வந்து அரைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அல்கைலில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா அல்கைல். பென்சின் காம்பவுண்ட் வந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்தோம்னா அரைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆறுங்கிறது அல்கைல் குரூப்பாக இருக்கலாம், அரைல் குரூப்பாக இருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்குறோம், சிஹெச் த்ரீ ஓ சிஹெச் த்ரீ. முதல் அலிஃபேட்டிக் ஈதர் பார்த்துட்டு அடுத்து அரோமேட்டிக் ஈதர் பார்க்க போகிறோம். சிஹெச் த்ரீ ஓ சிஹெச் த்ரீ. இப்போ என்ன இருக்குது, இந்த ஆக்சிஜனோட சேர்ந்துருக்கூடிய ரெண்டு குரூப்பையும் பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருந்தது அப்படின்னா டை அப்படின்னு போட்டுருணும். அடுத்து என்ன குரூப் இருக்குதுன்னு பாருங்கள், மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ டை மெத்தில் ஈதர் அப்படின்னு போட்டுருங்க, டை மெத்தில் ஈதர். சரி, இதற்கு எப்படி ஐயுபேசி அமைக்கணும் அப்படின்னா, ரெண்டு குரூப்பில் எது சின்ன குரூப்போ அதோட ஓ சேர்த்துருங்க. இங்கே ரெண்டுமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ப்ராப்ளமில் மெத்தில் ப்ளஸ் ஆக்சி இன்னொன்னா மீத்தாக்சி. இந்த குரூப் நான் சொல்ல மீத்தாக்சி. மீது எத்தனை கார்பன் இருக்கு, ஒரு கார்பன் இருக்கு. ஒரு கார்பன் தான் மீத்தேன் அப்படின்னு போடணும். இப்போ மீத்தாக்சி மீத்தேன். சரி, இப்போ பாருங்க, ஆக்சிஜனோட சேர்ந்துருக்கூடிய ரெண்டு குரூப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ சிம்பிள் ஈதர் கிடையாது, இது வந்து மிக்ஸ்டு ஈதர். இப்போ நேமிங்கில் வந்து ரெண்டுமே சேமாக இருக்கும்னு சொன்னோம், டைன்னு போட்டோம். இது ரெண்டும் சேமாக இல்லை. அப்போ காமன் நேம் எப்படி எழுதுற அப்படின்னா, ரெண்டு குரூப்பையும் பாருங்கள், இது மெத்தில் இது வந்து எத்தில். மெத்தில் அல்ஃபபெட்டிக் ஆர்டர், அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் என்ன வரும், எம் வரும். எத்தில் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இ வரும். அப்போ முதல்ல எது போடணும், இ போடணும். அப்போ எத்தில், நெக்ஸ்ட்டு மெத்தில் ஈதர். எத்தில் மெத்தில் ஈதர். இப்போ எது சின்ன குரூப்புன்னு பார்க்கணும், எது சின்ன குரூப்பு, சிஎஸ்ரி தான் சின்ன குரூப். அதோட ஓ சேர்த்து என்ன வச்சுக்கணும், மீத்தாக்சி ஈத்தாக்சின்னு வைக்கக்கூடாது. ஏன்னா ஈத்தாக்சி எத்தில் ரெண்டு கார்பன் இருக்குது, பெரிய குரூப்பு. ஆனால் எது சின்ன குரூப்போ அதோட ஓ சேர்த்துக்கிட்டோம். அப்போ என்ன வரும், மீத்தாக்சி. இப்போ எத்தனை கார்பன் மீதம் இருக்குன்னு பாருங்கள், ரெண்டு கார்பன் இருக்காங்கள, மீத்தாக்சி ஈத்தேன். C2H5 OC2H5. ரெண்டு குரூப்பும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்னலாம், டை. என்ன குரூப் இருக்குது, ரெண்டு கார்பன் தான் என்ன வரும், எத்தில். இப்போ டை எத்தில் ஈதர். இப்போ எது சின்ன குரூப்போ அதோட ஓ சேர்க்கணும். ரெண்டுமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அதனால வச்சாச்சு, எத்தில் ப்ளஸ் ஆக்சி என்ன வரும், ஈத்தாக்சி. எத்தனை கார்பன் இருக்குது, ரெண்டு கார்பன் இருக்குது. அப்போ என்ன வரும், ஈத்தேன். இது போக ரிமைனிங்கில் எத்தனை கார்பன் இருக்குது, ரெண்டு கார்பன் இருக்கனால ஈத்தேன். அப்போ ஈத்தாக்சி ஈத்தேன். இது
ஐஏபிஎஸ் நேம். சரி, இங்கே என்ன குரூப் இருக்குது? மெத்தில். இங்கே என்ன குரூப் இருக்குது? ப்ரொப்பைல். இனிமேல் வந்து நீங்கள் வந்து ப்ரொப்பைல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ப்ரொப்பைல்னாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா, என் ப்ரொப்பைலா ஐசோ ப்ரொப்பைலா அப்படின்னு சொல்லி கேட்டு பழகணும். அதே மாதிரி பியூட்டைல்னால் நாலு குரூப் இருக்குது. என் பியூட்டைல், ஐசோ பியூட்டைல், செகண்டரி பியூட்டைல், டெர்ஷரி பியூட்டைல் சொல்லி நம்ம வந்து எந்த பியூட்டைலுங்கிற ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இங்கே இந்த குரூப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால என் ப்ரொப்பைல். இப்போ மெத்தில் இது என்ன குரூப்பு? என் ப்ரொப்பைல் குரூப்னால் மெத்தில், என் ப்ரொப்பைல், ஈதர். சரி, நேமிங்க்கு வருவோம். எது சின்ன குரூப், இது சின்ன குரூப், அதோட ஓ சேர்த்துக்கிறோம். இப்போ மீத்தாக்சி. இந்த மீத்தாக்சி குரூப்பில் சேர்ந்துருக்கு, மீத்தேனில் சேர்ந்துருக்கு. மீத்தேனில் எத்தனை இடத்துல இருக்குது சேர்ந்துருக்கு? 1, 2, 3 ஃபஸ்ட்டு கார்பனில் சேர்ந்துருக்கனால ஒன்றாவது இடத்துல மீத்தாக்சி குரூப்பு. எதில் சேர்ந்துருக்கு? ப்ரொப்பைனில் சேர்ந்துருக்கு. எந்த பிளேஸில், எந்த குரூப், எந்த ஆல்கேனில் சேர்ந்துருக்கு? ஃபஸ்ட்டு பிளேஸில் மீத்தாக்சி குரூப், ப்ரொப்பைனில் சேர்ந்துருக்கு. 1 மீத்தாக்சி ப்ரொப்பேன். சரி, இப்போ இந்த ஈத்தர் எடுத்துக்கலாம். முதல் சிம்பிள் ஈதரா, மிக்சடு ஈதரா? மிக்சடு ஈதர். ரெண்டு குரூப்பும் வேறு வேறையாக இருக்குது. என்ன குரூப் இருக்குது? இங்கே மெத்தில் இருக்குது. 1, 2, 3 மூணு கார்பன் இருக்குலாம் ப்ரொப்பைல். ப்ரொப்பைல்னால் இப்போ என்ன கேள்வி கேட்க சொல்லியிருக்கோம்? என் ப்ரொப்பைலா ஐசோ ப்ரொப்பைலான்னு கேட்கணும். என் ப்ரொப்பைல்னால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஐசோ ப்ரொப்பைலுங்கிறது ஒரு கார்பனோட ரெண்டு மெத்தில் குரூப் இருந்தால் அது ஐசோன்னு சொல்லுவோம். மூணு கார்பன் இருந்தால் ப்ரொப்பைல்னு சொல்லுவோம். அப்போ ஐசோ ப்ரொப்பைல். இப்போ என்னென்ன குரூப் இருக்குது? மெத்தில் குரூப்பும் ஐசோ ப்ரொப்பைல் குரூப்பும் இருக்கிறனால மெத்தில் ஐசோ ப்ரொப்பைல் ஈதர். மெத்தில் ஐசோ ப்ரொப்பைல் ஈதர் அப்படிங்கிற காம்பவுண்ட் வரும். சரி, நேமிங், ஐஏபிஎஸ் நேமிங். இது காமன் நேம் பார்த்துட்டோம், மெத்தில் ஐசோ ப்ரொப்பைல் ஈதர். இதுதான் சின்ன குரூப், அதனால் என்ன செஞ்சுருவோம்? மீத்தாக்சின்னு போட்டுருவோம். இது எதில் சேர்ந்துருக்கு? இதில் சேர்ந்துருக்கு. 1, 2, 3 மூணு காரணம் தான் ப்ரொப்பைன். ப்ரொப்பைன் எந்த பிளேஸில் சேர்ந்துருக்கு? செகண்ட் பிளேஸில் சேர்ந்துருக்கு. அப்போ என்ன சொல்லணும்? 2 இப்போ 2 மீத்தாக்சி ப்ரொப்பேன். மீத்தாக்சி குரூப் வந்து ப்ரொப்பேனில் சேர்ந்துருக்கு. எந்த பிளேஸில் சேர்ந்துருக்கு? செகண்ட் பிளேஸில் சேர்ந்துருக்கனால 2 மீத்தாக்சி ப்ரொப்பேன். சப்போஸ் இந்த இடத்துல எத்தில் குரூப் தான் நான் வந்திருக்கும், 2 ஈத்தாக்சி ப்ரொப்பேன் அப்படின்னு வந்திருக்கும். இதில் அடிஷ்னலாக ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, நீங்கள் வந்து இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஃபார்மில் வந்து எப்படி இருக்குது? ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் மீத்தாக்சி, இங்கேயும் மீத்தாக்சி, இங்கேயும் ப்ரொப்பைல், இங்கேயும் ப்ரொப்பைல். ஆனால் என்ன, அது என் ப்ரொப்பைல், இது வந்து ஐசோ ப்ரொப்பைல். இது மாதிரி இருந்தால் இது வந்து மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லணும். மெட்டாமெரிசம் அப்படிங்கிறது என்னென்னா, மாலிகுலர் ஃபார்முலா, ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாமே சேமாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் குரூப்போட சேர்ந்துருக்கக்கூடிய குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப் வந்து அதனோட அது வந்து டிஃபர் ஆகும். இங்கே என்ன இருக்குது? இது ஐசோ ப்ரொப்பைல் குரூப் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? என் ப்ரொப்பைல் குரூப் இருக்குது. ஒரு ஈத்தரில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்போட சேர்ந்துருக்கக்கூடிய அந்த அல்கைல் குரூப்பினுடைய ஸ்ட்ரக்சர் டிஃபர் ஆகும்போது, கார்பன் செயின் டிஃபர் ஆகும்போது வரக்கூடிய ஐசோமெரிசம் தான் மெட்டாமெரிசம். தமிழில் என்ன சொல்லணும்? இதை வந்து இணை மாற்றியம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆரோமேட்டிக் இதர் பார்க்க போகிறோம். இதை வந்து அனிசோல் அப்படின்னு ஒரு நேம் சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்ன குரூப் இருக்குது? இது மெத்தில், இது என்னது? ஃபினைல். எது மொதல் வரும்? ஆல்பெட்டிக்கல் ஆர்டரில் மெத்தில் வர்றதுனால மெத்தில் ஃபினைல் ஈதர். மெத்தில் ஃபினைல் ஈதர். என்னுடைய இன்னொரு பேர் வந்து அனிசோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஐஇபிஎஸ்சி நேமுக்கு எது சின்ன குரூப்னு பார்ப்போம். எது சின்ன குரூப்? மெத்தில் குரூப் சின்ன குரூப்னால மெத்தில் ப்ளஸ் ஆக்சின்னா வரும், மீத்தாக்சின்னு வரும். மீத்தாக்சி C6H6 நான் பென்சீன். பென்சீனில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு இந்த மீத்தாக்சி குரூப் சேர்ந்துருக்கனால மீத்தாக்சி பென்சீன் அப்படின்னு வரும். இது வந்து
அலிஃபேட்டிக் ஈதரா அரோமேட்டிக் ஈதரா? ஏன்னா இங்கே என்ன குரூப் இருக்குது? ஆல்கைல் குரூப் இருக்குது, இங்கே வந்து அரையல் குரூப் இருக்குது. இது எந்த கேட்டகரியில் எடுத்துக்கிறோம்னா, ரெண்டு குரூப்பில் ஒரு குரூப் அரையல் குரூப் இருந்தால் கூட அதை எதாக எடுத்துக்கணும்னா அரோமேட்டிக் ஈதராக தான் எடுத்துக்கணும். ஸோ இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் அரோமேட்டிக் ஈதர். இந்த அரோமேட்டிக் ஈதராக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு C6H5O C2H5, இதை வந்து ஃபீனட்டோல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை என்னென்ன குரூப் இருக்குது? ஒரு எத்தில் குரூப் இருக்குது, ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி முதல் எதை சொல்லணும்? எத்தில் இ, ஃபினைல் பி. அப்போ எது முதல் வரும்? இ தான் முதல் வரும். அப்போ எத்தில் ஃபினைல் ஈதர். எது சின்ன குரூப்பு? இதுதான் சின்ன குரூப். ஏன்னா ரெண்டே ரெண்டு கார்பன் இருக்குது. இப்போ எத்தில் ப்ளஸ் ஆக்சி என்ன வரும்? ஈதாக்சி. இதில் சேர்ந்துருக்கு, பென்சினில் சேர்ந்துருக்கு. அப்போ ஈதாக்சி பென்சின், ஈதாக்சி பென்சின். அடுத்தது ரெண்டு குரூப்புமே ஃபினைல் குரூப்பாக இருக்க போகுது. அதாவது அரோமேட்டிக் சிம்பிள் ஈதர், அரோமேட்டிக் எளிய ஈதர். இது ரெண்டு என்ன? அது அரோமேட்டிக் மிக்ஸ்டு ஈதர், அரோமேட்டிக் கலப்பின ஈதர். அரோமேட்டிக் குரூப் இருக்குது, பட் ரெண்டு குரூப் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால அரோமேட்டிக் மிக்சடு ஈதர், அரோமேட்டிக் கலப்பின ஈதர். இது இப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு குரூப்போட நம்ம என்ன சேர்த்துக்கலாம்? ஃபினைல் குரூப் சேர்த்துக்கலாம், ஆக்சிஜனாக சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி காமன் நேம் பார்த்துடலாம். ரெண்டு குரூப்பும் சேமாக இருந்தாலும் என்ன செய்ய சொல்லியிருக்கோம்? டை சேர்க்க சொல்லியிருக்கோம். என்ன குரூப் இருக்குது? ஃபினைல் குரூப் இருக்குது. அப்போ டை ஃபினைல் ஈதர். ஐயுபேசி நேம் வந்து ஃபினைல் ப்ளஸ் ஆக்சின், அது ஃபீனாக்சி. ஏல சேர்ந்துருக்கு, பென்சினில் சேர்ந்துருக்கனால ஃபீனாக்சி பென்சின். ஸோ ஈதர் வந்து முதல் அலிஃபேட்டிக் ஈதர், அரோமேட்டிக் ஈதர் அப்படி பிரிச்சுக்கலாம். அதில் வந்து சிம்பிள் ஈதர், மிக்ஸ்டு ஈதர் அப்படிங்கிறது என்னென்னா, ஆக்சோனோட சேர்ந்துருக்கூடிய ரெண்டு குரூப்பும் சேமாக இருந்தால் சிம்பிள் ஈதர், வேறு வேறு இருந்தால் மிக்ஸ்ட் ஈதர். நம்ம ஐயுபிஎஸ்சி நேம் வைக்கும்போது ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும்னா, எது ஸ்மால் குரூப்போ அதோட ஓ சேர்த்து, மெத்தில் குரூப் இருந்தால் மீதாக்சி, எத்தில் குரூப் இருந்தால் ஈதாக்சி அப்படி வச்சுட்டு, அது எந்த அல்கேனோட சேர்ந்துருக்கோ அந்த அல்கேனோட நேம் சேர்த்துடணும். ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேன் போடணும், ரெண்டு கார்பன் இருந்தால் ஈத்தேன் போடணும். அதே மாதிரி C6H5 சேர்ந்துருந்தோம்னா அது வந்து பென்சினோட சேர்ந்துருக்கான்னு சொன்னால் பென்சின் அப்படின்னு முடிகிறோம். தேங்க்யூ.